அனைவருக்கும் வணக்கம். எனது அவசர கால அழைப்பை ஏற்று உடனடியாக தாங்கள் வந்தமைக்கு நின்று வணக்கம். சரக்கு இப்போ நான் பண்ணியிருப்பேன், மேலே ஓடிப்பார். லாஸ்ட் பட்டன், லாஸ்ட் கடைசியில் மேலே இருக்க பட்டன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சரக்கு திரைப்படம் இன்றைக்கி ஏகப்பட்ட செலவு பண்ணி சொந்த கை காசை போட்டு நான் எடுத்த படம். இன்றைக்கி தான் சென்சாருக்கு அனுப்பிச்சோம். சென்சார் குழுவினர் பார்த்தார்கள். பார்த்துட்டு 12 மணிக்கு முடிஞ்சது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூப்பிடல, டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீண்ட லிஸ்ட்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் கட் பண்ணுன்னு. நாங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, அதில் எடுத்தால் படமே இருக்காது அப்படின்ட்டோம். உதாரணத்துக்கு அதில் அம்பானி அதானி பேர் வருது, இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன் இருக்கக்கூடாது? அது தனிப்பட்ட நபர், அவங்க கேஸ் போட்டேன் மேலே. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் தெரியும், 100,000,000 கோடி நம்ம வரிப்பணத்தை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கு பண்ணுறது இல்லை. 300-400 வருடங்களாக இருந்துகிட்ருக்க பொதுத்துறை இவ்வளவு இப்போ போராடி, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் போராடி பெற்ற இந்த சுதந்திர நாட்டில் இருக்கிற பொதுத்துறை, ரயில்வே, கப்பல் துறை, துறைமுகங்கள், ஏர்போர்ட்டு, இப்படி எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அதானின்னு இருக்குது. எவங்க அப்பா மூட்டை சொத்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? நான் அவளை கேட்டேன், இது வந்து உணர்வு, ஒரு கருத்து சுதந்திரம் வேண்டாம், நீங்கள் வாச்சாத்திய கொடுமைகளை வச்சு எடுத்தோம். நண்பர் திரு வெற்றிமாறன் எடுத்தார்கள். கடைசியில் முன்னாடியே டைட்டிலில் இது ஒரு கற்பனை கதைன்னு போட்டீங்க, போட வச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் போடுறோன்னு சொன்னோம். கற்பனை கதைன்னு வேணால் போட்டுறோன்னு, இல்லை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட தடைகளை விதிக்கிறாங்க. ஒரு பாடல் திருநங்கைகளுக்காக அவர்களை மேம்படுத்த கதாநாயகன் போய் அவங்க புகலிடமாக தங்குறான். அந்த காட்சியில் வல்காரிட்டியே ஒன்றுமே இல்லை அதில், அது கிளவேஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டி அவங்களாம் அதில் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குங்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, உண்மையில் நான் சொன்னேன் அதில் கவர்ச்சியே கூட இல்லை. திருநங்கைகளை நல்லா மேம்படுத்தி பாராட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் காவாலான்னு ஒரு பாட்டில் ரொம்பவும் மோசமாக இப்படி காப்பே காலை நீட்டிக்கிட்டு நம்ம என்ன தமன்னா இப்படி காலை இப்படி இப்படி கையை காமிச்சு கீழே இவ்வளோ வரைக்கும் கொண்டு போவாங்க, காவாலா ரா ரான்னு காமிச்சிங்களே, அந்த மாதிரி நான் ஒன்றும் செக்ஸியாக எடுக்கலையான்னு. இல்லை சார், அது அந்த படம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சிங்களவன் சுட்டு கொண்டான் பாருன்னு பாடலில் வருது, சிங்களவன் சொல்லக்கூடாது, அரே 800 பேருக்கு மேலே சுட்டுத்தலைனவன் அவன், அதுலேயே அந்த பாடலில் கூடங்குளம்னு வருது வரி, கூடங்குளத்தில் செத்தவன் எல்லாம் சுட்டவன் எல்லாம் ஜாலியாக சுத்தனா பாருன்னு வரி வருது. நீங்கள் போடுங்க, கூடங்குளம் போடாதீங்கங்கிறாங்க. சினிமாங்கிறது என்ன, கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா, மக்களை போய் சேரணும். இவ்வளோ அநியாயம் சுட்டுத்தலைனவன் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கான்? கூடங்குளத்தில் சுட்டுத்தள்ளினவனுக்கு தண்டனை கிடைச்சதா, என்னென்ன அடையாளம் காணப்பட்டார்களா, கேட்குற நம்ம கடமையாக இல்லையா, கடமை இல்லையா, நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தான் கூப்பிட்ருக்கேன். இவிஎம் மிஷின்னு மதுமிதா ஒரு கதாபாத்திரம் இருக்குது படத்தில், நீங்கள் இவிஎம் மிஷினை வச்சு ஒரு தேர்தல் மாதிரி நடக்கும், சங்கம் மதுப்பிரியர் சங்கம், சும்மா சின்ன அறைக்குள்ளே நடக்கும். நீங்கள் இவிஎம் மிஷின் வச்சு பண்ண தெரியாதான்னு ஒரு வரி, இவிஎம் மிஷின் இருக்கக்கூடாது. அமெரிக்காவில் ஒரு அவ்வளோ பெரிய வளர்ந்த நாட்டிலேயே இவிஎம் எல்லாம் ஒழிச்சிட்டு பேப்பரில் அழகாக போடுறான், ஓட்டு போடுறான், சாயந்தரம் என்றாங்க, காலையில் அனௌன்ஸ்மெண்ட்டு போகிறாங்க. 49 ப்ரொவிஷன் ஸ்டேட்டு ஒரே நாளில் அனௌன்ஸ்மெண்ட்டு போகிறான். இவிஎம் மிஷினில் வச்சு பண்ணது தெரியாது, இவிஎம் பேசவே கூடாதுங்கிறாங்க. மாநில அரசில் நடக்கிற சரக்கு இந்த ஒரு போதையிலிருந்து மீட்கணுங்கிறதான் படம். ஒரு முதல்வராக நரேன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. முதல்வர் வந்து காட்சிப்படி கோர்ட்டுக்கே வரவழைக்கிறோம்,
கதாநாயகி போட்ட வழக்குப்படி சாட்சி சொல்கிறாங்க. ரொம்ப சரியாக காமிச்சிருக்கோம். மாநில அரசில் நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்களை கை தொடாதீங்க என்ன மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் சொல்லணும். தண்ணி கொஞ்சம் கூட போயிட்டுருக்கு, விடுங்க தம்பி, தண்ணி குடிச்சு கொடுங்க. தணிக்கைத்துறை இந்த மாதிரி அர்த்தம் இவ்வளவு கட்டுப்பாடு வச்சா எப்படி படம் எடுக்கிறது? நான் எங்கே பயனாளி வாங்காம சொந்த காசு போட்டு இடத்த விற்று கோடிக்கணக்காக போட்டு எடுத்திருக்கேன். இது லியோவுக்கு முன்னாடியே வெளியாக வேண்டியது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இங்கே எடுத்தோம் ஒரு கேரக்டர் படத்தில், ஜங்கிலி ரம்மி ஆடி செத்து போகாதரா, செத்தது பத்தாதான்னு சொல்லுவேன். ஜங்கிலி ரம்மி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. என்னடா கொடுமை இது? இல்லை, தணிக்கைத்துறைங்கிறது ஒரு நியாயமாக கருத்து வாங்க, டைரக்டர் வாங்க, எப்படியும் படத்தின் இயக்குனர் ஜெயக்குமார் ஜே, நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. இல்லை, ஜங்கிலி ரம்யால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அமைதி அமைதி வா, கிட்ட வா, அப்படியே வர, மரியாதை மரியாதை, வாங்க வாங்க வாங்க, கிட்ட வா, கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க பேச முடியும். சொல்லுங்க. ஜங்கிலி ரம்மி விளையாண்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம நிறைய சமீபத்தில் நிறைய செய்திகளில் பார்க்குறோம். அதனால் இதை வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக வச்சுருந்தோம். அவர் வந்து ஜங்கிலி ரம்மி விளையாடுவார் கோதாண்டானே, சார் சொல்லுவார், ஜங்கிலி ரம்மி விளையாண்டு தான் நாட்டில் நிறைய பேர் செத்து போயிட்டான், நீ விளையாண்டு சாப்பிடுறியான்றது கண்டென்ட்டு. இவங்க அந்த ஜங்கிலி ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறது? என்ன வெங்காயம் இருந்தா எங்களுக்கு என்ன சார், மக்கள் சாவடிக்கிறான், எங்க பணத்தை புடுங்கறான், நிரவணம்னா சொல்லக்கூடாதா? சமீப காலமா அது வரதில்ல. ஏதோ ஒரு நடிகர் அப்ப வந்து விஷயம் தெரியாம நடிச்சிட்டாங்க, ஒரு சீனியர் நடிகர். ஆனா அப்பட்டமா மக்களை அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி காசை புடுங்குதுன்னு தெரியுது. அதை ஏத்து குரல் கொடுக்க வேண்டிய நம்ம வேலை. ஜங்கிலிங்கிறது சகோதரர் சொல்கிறார், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பற்றி நீ பேசாத அப்படின்னா சினிமா எடுக்கிறேன்னா நான் சிறைக்க வந்தேன்னா என்ன இது? சரி, டாஸ்மாகை வந்து டாஸ்மாக்னு சொல்லணுமா, வேறு எப்படி சொல்லுவோம்? பொதுஜனம் சொல்லுவோம். பொதுஜனம் வந்து எப்படி சொல்கிறாங்க டாஸ்மாக்? ஒன்றை மட்டும் டாஸ்மாக் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் ஆ நீங்கள் வந்து டாஸ்மாக்குன்னு போர்டு காட்ட, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தட் இஸ் டாஸ்மாக். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் போர்டு இருக்கு, டாஸ்மாக்னு சொல்லாத. அப்புறம் என்ன வேஸ்ட்மா இருக்குன்னு சொல்லணும்? இல்லை, டாஸ்மாக் எப்படி சொல்ல, ஒன்றை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எவ்வளோ வேணாலும் பண்ணிக்க, மத்திய அரசை தொடாத, அதானி அம்பானிங்காத, இவிஎம் மிஷினை பற்றி சொல்லாத, கூடங்குளத்தை பேசாத, சிங்கள வந்து சொல்லாத, சென்சார் போர்டு நடுநிலையாக இருக்கணும், இந்த விதிகளை எல்லாம் தளர்த்தணும். நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் எங்கனால ஏற்றுக்க முடியாது, பார்க்கலான்னு வந்துட்டேன். மிச்சம் உங்கள் கையில் இல்லை சார், அவங்க நீங்கள் சொல்லிட்டீங்க பார்க்கலான்ட்டு, அவங்க வந்து மறுபடியும் மறுக்கிறாங்க. அதுக்கு மேலே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்ன கொலை பண்ண சொல்லுங்கள் சார், அப்படி கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது மேலே போவீங்க, என்ன பண்ணலாம், நீங்கள் ஐடியா கொடுங்க. இல்லை, நான் உங்களை கூப்பிட்டு என்னோட ஆதங்கத்தை வச்சிருக்கேன், இப்படி பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. எந்த விதத்தில் மறுக்கிறாங்க, ஏன் மறுக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு அளவுகோல், எனக்கு ஒரு அளவுகோலா? திருநங்கை பாடல் ஒன்று வருது,
அதில் ஏகப்பட்ட கிளேஜஸ்ங்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. காவாலா பாட்டை எப்படி அனுமதிச்சிங்க? அது ரொம்ப மோசமான மூமெண்ட்டு. கவட்டக்குள்ள கையை விட்டு கீழே தேய்க்கிற மாதிரி இருக்கு, இருக்கா இல்லையா? லிருக்கே வந்து வா வா ராத்திரிக்கு ரா அப்படின்னு ஒரு அளவுகோல். அவ்வளவு பெரிய அந்த ஒரு பாட்டு வச்சுதான் அந்த படமே ஓடிச்ச அளவு வெங்காயம் இல்ல, என்னால காட்ட முடியாதா? தமன்னாங்கிற இடத்துல ஒரு தமன்னா கூட்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஆடைக்க முடியாதா? ஆனா இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. பெரிய ஆளு வயசாளிகள் நடிச்சா அனுமதிப்பாங்க. இது என்ன அளவுகோல்? நானும் சிக்ஷையாக எடுக்கணுமா? இல்லாத இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கண்ணோட்டம் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? படத்தில் திருநங்கை வந்து கதாநாயகனை வந்து சேஃப் பண்ணுறது தான் அது கேரக்டர். கதையில் காப்பாற்றி வச்சுருப்பாங்க. என்ன காப்பாற்றி? பாதுகாத்துருக்காங்க. ஒரு பாடல் நடக்கும். அவங்க வந்து இரவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் பார்க்குறோம் நிறைய திருநங்கைங்க. அவங்க வந்து அவங்க வேலை கொடுக்கணும், அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்கு. அப்படிதான் பாடல் இருக்குது. ஆனா அவர் வந்து தப்பா சொல்றாரு, நீங்க தவறா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லாத இப்படி சொல்றாரு. நான் என்னத்தை சொல்றது? என்டர்டெயின்மெண்ட் சினிமா, நான் 87 மெம்பர்ஷிப்பு, இது சின்ன பையனாகவே வந்து எடுக்கிறேன். ப்ரொடியூஸ் கவுன்சில் மெம்பர் ஆகி நான் எவ்வளோ ஏற்கனவே எடுத்து 5 வருஷமாக படத்தை வெளியிட முடியாமல் இருக்கேன். அதை மீறி என் இடத்த விற்று என் சொத்தை விற்று நான் படம் எடுத்தா இப்படி நீ வந்து மத்திய அரசியல் நீ எதையும் பேசாத. ஊர்கா மாமி ஆள்ற நாட்டில் ஊர்கா இல்லையான்னு சொல்லுவேன் தண்ணி அடிச்சுட்டு. நீ ஊர்கா மாமி சொல்லாத, வேறு என்னன்னு சொல்கிறது? மாமி மாமா சொல்லக்கூடாது. மாமி மாமான்னு சொல்லக்கூடாதான். அது சொல்லணும். ஊர்கா ஆன்ட்டின்னு சொல்லாமான்னு கேட்டோம். இல்லை சார், அதை அப்படி சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன இது? அதாவது சார், ஒரு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு வழி சொல்லணும். நான் இந்த சாதாரணமானவன்லாம் கிடையாது. என்ன அவங்க கிள்ளுக்கறையாக நினச்சிட்ருக்காங்க. நான் சும்மா நெளிகிற புழு கிடையாது, மிதிச்சா செத்து போகிறதுக்கு. இவங்க ஒரு ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க. இப்படியே நிறைய கட்சி தந்தாங்க, அதெல்லாம் சாரி நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னோம். அப்புறம் என்னப்பா சொன்னாங்க? என்ன பண்ணலாம்? இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து சில சீக்வன்ஸ்லாம் இது பண்ணல அப்படிங்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு. இப்போ டெல்லியும் போக முடியாது. டெல்லிங்கிற பேரே இருக்கக்கூடாதுங்கிற ஐயா. ஒரு இடத்துல பாக்யராஜர் டெல்லியிலேருந்து வருவார். நீங்கள் டெல்லி டெல்லிக்காரங்க இருக்கிறது இல்லாமீங்க இல்லாங்க இருக்கீங்க இன்னொரு வசனம் வருது. ஆ அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகள் பிடிச்சு வச்சவங்க அவ்வளவுதான். நம்ம எல்லாம் எந்திரிக்க கூடாது. இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கணும். டெல்லின்னு பேரே சொல்லாதுங்கிறாங்க. காரணம் நீங்க தான் சொல்லணும். நான் வந்து முதல் முறையாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். அதை தமிழ்நாடு அரசு ஒரு முதலமைச்சரே கோர்ட்டுக்கு வர்றாரு, சொல்கிறாரு, மது விலக்கு கொடுக்க வைக்கிறாரு. ஒரு கதாநாயகன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளிவர மாட்டேம்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு இதாக போகுது கதை. நீங்கள் மாநில அரசு என்ன வேணாலும் பண்ணிக்க, டெல்லின்னு சொல்லாத, இவிஎம் மிஷின் சொல்லாத, ஜங்லி ரம்மி சொல்லாத, அதானி அம்பானி சொல்லாத. அதானி அம்பானி என்ன என்ன சுதந்திரத்துக்கு போராடி நாட்டை அப்படியே நாட்டுக்காக உங்கள் குடும்பம் அழிஞ்சிச்சா? அதானி குடும்பமும் அம்பானி குடும்பமும் சுதந்திரத்துக்காக போராடி 1000 பேர் அவங்க குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செத்து போச்சா? ஜாலியன் வாலாபாக்கில் செத்தது எல்லாம் அவங்களா? கேட்குறேன். 12 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதானி அம்பானிக்காக ஒவ்வொரு தடவை ஃப்ளைட் ஏறி போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் எதுக்கு போகிறாருன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் போடத்தான் போகிறாரு. எல்லா வீடியோலையும் வருது, யூடியூப்பில் வருது. நாங்கள் சினிமாவை எடுக்கக்கூடாதா? எப்படி எதை எதை படம் எடுக்கிறவன் எதை எதை பார்க்குறது, எதை எதை பண்ணுறது? நீங்கள் தான் சொல்லணும்ப்பா.
நான் ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்காக போக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் உடனே வச்சுட்டேன். நீங்கள் அதுக்கு தீர்வு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நிறைய சங்கங்கள் இருக்குது, தமிழ் திரைப்பட சாதனை தயாரிப்பு சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அவங்க மூலிமா கூட கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம்ல சார். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் கேட்டுருக்கீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அது செயல்படாத சங்கமாக இருந்துருங்களா? தெரியல, சங்கங்களே ஒருதலை பட்சமா தான் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, நான் நினைக்கிறேன் சங்கமா இருக்கீங்கன்னு தெரியாது. என்ன கேட்டார் சகோதரர்? சங்கங்கள், சங்கங்கள், சங்கங்கள் மூலமா தீர்வு. பாத்திரங்கள் ஒரு சங்கம் இருக்கு, பிச்சை எடுப்போர் சங்கம் இருக்கு, மதுப்பிரியர்கள் சங்கம் கூட இருக்கு. நீங்க சொல்ற சங்கம் எங்க இருக்குன்னு தெரியல சார். உதவி வர மாட்டான்றீங்களா? இல்ல நீங்க சார் போகல சார். அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சங்கம் என்ன சார் பண்ணும்? அதுக்கு தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். நீங்கள் மிஞ்சி கேட்டால் நாங்களும் அவங்கள படையெடுக்க சொன்னோம்பாங்க. நீங்கள் சென்சார் கொடுக்குற மாதிரி அமைதியாக அப்படியே பொருள் விளங்க உருண்டைன்னு படையெடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்டு தமிழ்நாட்டில் மது ஆறாக ஓடுதுங்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அதானி அம்பானியை பற்றி எப்படி சொல்லலாம்? பொண்ணு விட்ட சித்தப்பா பையன் மாதிரி சண்டைக்கு வராங்க. சீன்லாம் இருக்கு, ஒரு பேஜ் டைலாக் கூட இல்ல, பத்து நிமிஷம் ஓவர் ஆக்கிட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுலயே வந்து சரக்கு தான் இருக்கு. ஸோ நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய சரக்கு திரும்பவும் அடைய படத்துல இருக்கு. சகோதரர் கேட்குறார், லியோவில் குடியார் நாம தம் அடிக்கிறானோ நடிச்சிருக்கிய, இது இது என் படம் சரக்குக்கு எதிரானது, சரிங்களா? லியோ கண்டென்ட் வேறு, சரிங்களா? அதில் படம் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, கண்டென்ட் வேறு. அதனால் நான் வந்து ஒரு சமூக சீர்திருத்த கருத்தோடு நாங்கள் இவர் டைரக்டர் இந்த கதை எடுத்திருக்கோம். எல்லா படத்துக்குமே வந்து எல்லாமே விஷயம் இருக்கு. சரக்கடிக்கிறாங்க, பெண்களை சுத்துறாங்க, பால் ரீதியாக எல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து சென்சார் பண்றாங்க. குறிப்பா மன்சூர் அலிகான் மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சார் சொல்லணும். தடைகள் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க சொன்னதை தடை எல்லாமே சொல்லிட்டேன். அதானி அம்பானி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ அம்மா நீ, அப்பா நீ அப்படி போட்டுமான்னு. அதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குங்கிறாங்க. ஊர்கா மாமி நான் ஆள்ற நாட்டில் என்ன ஹூ மாமின்னு சொல்லாதேங்கிறாங்க. நம்ம என்னான்னு சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் படம் எடுப்பேன், தொடர்ந்து எடுப்பேன். இந்த பிஸ்கோத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், சரிங்களா? பார்க்கலாம், நீயா நானா பார்த்துடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எவனாவது இத்தனை கோடிக்கணக்காக சம்பாரித்து சொத்தை வித்து எடுக்கிறவன் வேன் பணம் போட்டு ஏதோ நம்ம கருத்தை சொல்கிறோம், ஒரு நடிக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தோம், அந்த ஆத்ம திருப்தி, இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் 11 மாதமாக முடிச்சிருக்கோம், சென்சார் வாங்கலன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, நீங்கள் பணம் போட்டிருந்தா ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை செய்யுங்க. விஷால் ஒரு பிரச்சனையில சொன்னார் சார், நாலு சின்ன படங்கள்லாம் எடுத்துன்னு வராதிங்க, ரொம்ப லாஸ் ஆயிடுதுன்னு சொன்னாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களும் வந்து ஒரு நல்ல படம் எடுத்து சொல்லிட்டீங்க, தவறு. விஷால் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஷால் நடிகர் சங்க தலைவராக அவர் சொல்லக்கூடாத சொல்றாரு, ஏதோ அவர் பட்ட அனுபவத்தில் சொல்கிறாரு. அப்படி 100 கோடியை வச்சுக்கிட்டு அவர் விஷாலை வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுமா? நடிகர் சங்கத்திலேயே லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? புரியுதுங்களா? இப்போ சித்தான் ஒரு படம் 3 கோடிக்குள்ளே போட்டு எடுத்து ஓடி இருக்கு, அதனால 50 லட்சத்துலேயும் நாளைக்கு எடுத்து ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு சமூகத்தால் வரவேற்கக்கூடிய படத்தை கொடுக்கலாம். அதனால் பெப்சி தொழிலாளிகள், தொழிலாளர் வர்க்கங்கள் லட்சக்கணக்கான பேர் வேலையெல்லாம் போயிடுவாங்க. அது ஒரு ஆபத்தான எச்சரிக்கையாக சொல்லிட்டார். அது தவறு. அது தவறை உணர்ந்து அவர் பேசியிருக்காரா இல்லைங்களா? பேசலையா? தவறு, தவறு. அவர் பேசுனது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ப்ரொடியூசராக எப்பா குஸ்குஸ் சின்ன வீடே, சும்மா இருக்க சின்ன வீடே, கொஞ்சம் பேசுகிறத எடுங்க. இல்லை நீங்கள் வந்து இங்கே பேசுங்க, அமைதி. அதனால் விசால் சகோதரர் நடிகர் சங்க தலைவராக இருந்து அதை சொல்லியிருக்கக்கூடாது. 10 லட்சரூபா எடுத்துட்டும் கூட ஒரு சாதாரண வீடியோ கேமரா எடுத்து கூட ஒரு படம் எடுக்கலாம், அதை பயங்கரமாக ஓட வைக்கலாம்.
லியோ மாதிரியும் இந்த மாதிரி பேன் இண்டியா ஃபில்ம் மாதிரி எடுத்தால் தான் சினிமா பார்க்கணுன்னெலாம் இல்லை. சரக்கு நான் எடுத்திருக்கேன், மிகச்சிறந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. ஆனால் தணிக்கை குழுவில் அம்பானி சொல்லாத, அதானி சொல்லாத, எதிரான மோசமான ஒரு கேரக்டர் ரெண்டு பேர் இருக்காங்க, நாட்டை கொள்ளையடிச்சு அவர் காலில் கொடுக்கறாங்க. என்னோட ஏர்போர்ட் ஒரு நிமிஷம் அம்பானி அமானி வந்து மோசமானவன் சொல்றது, கோர்ட்டு வந்து இது பண்ணணும், நம்மளே மோசமானவன் சொல்ல முடியாதுல்ல சார். கோர்ட் வந்து என்ன பண்ணும், நீ கேஸ் போட்டாத்தான கோர்ட் ஏதாவது பண்ணும். நான் படம் எடுக்கிறேன், மோசமான கேரக்டர், நான் ஒன்றும் வில்லனாக்க ஒன்று காமிக்கல, ஆ மூஞ்சி முகரையெல்லாம் காமிக்கல, புரியுதுங்களா? நாட்டில் எத்தனையோ லட்ச லட்சம் கோடியை அவருக்காக தள்ளுபடி பண்ணுறாங்க, ஏழைகள்கிட்ட அப்படியே ரத்தம் உறிஞ்சிற மாதிரி டோல்கேட்டு அது இது ஜிஎஸ்டி போட்டு வசூலிக்கிறாங்க. அதை சொல்கிறோம் யதார்த்தமாக, யதார்த்தமாக சொல்கிறோம். எனக்கு அவர் கூட என்ன என்ன தகராறா இதுவா? தவறு தவறு தானே. ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தின் அதிபராக ஒரு மிகப்பெரிய ஒரு அதானி பொண்டாட்டிக்கு ஒரு பிரதமர் இடுப்பளவு குடிஞ்சு கோல கும்பிடு போட்டது வந்திருக்கல வீடியோவில், அது ஒரு நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் நம்ம ஆள் ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி குனிஞ்சலாமா, குனிஞ்ச வணக்கம் போடலாமா? அந்த அவங்க கம்பெனிகளுக்காக உலகமெல்லாம் போய் சுற்றி சுற்றி கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதானி அம்பானின்னு சொல்கிறோம், தனியார் பேரை சொல் ஏன் சொல்லாத, எவன் அநியாயக்காரனோ அவனை சொல்லித்தான் ஆகணும். அவங்க என்ன மேலே கேஸ் போடட்டும், உடனே இவங்க கோர்ட்டு வந்து கோர்ட்டு யார் கையில் இருக்கு? இப்போ கோர்ட்டு அவங்க சம்பளம் கொடுக்குறேன், பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. சும்மா சகோதரர், சகோதரரே நீ அதானிக்கு ஆதரவானா இருந்துட்டு போ, பேசாம இரு. நீ அம்பானிக்கு பூஜா தூக்கு, அதானி காலத்து அவர் தயார போய் என்னமோ பண்ணு. இருங்க, நாட்டு மக்கள் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க, அந்த தள்ளுபடியை எனக்கு பண்ணுப்பா, சாதாரண மக்களுக்கு பண்ணியா? பணம் இல்லைன்னு ஒரு ஃபோனில் ஒரு இது எஸ்எம்எஸ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், 2 ரூபா வந்து நீங்கள் பூஜா தூக்கணும்னு சொல்லி தப்பு சார். நீங்கள் உடனே நீங்கள் டைவர்ட் பண்ணுங்கள் சகோதர, உன்னை வந்து நான் நீங்கள் கேட்டதை நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீ கண்டனம் தெரிவிச்சுக்க என்னமோ பண்ணிக்கோ சார். நான் இந்த தப்பு ஒன்னு சொல்லல, நீ சொல்ற விஷயத்தை தெளிவா சொல்லணும். நீங்க கிண்டல் பண்றீங்க, அதாவது நீ 40 பேர் கேள்வி கேக்குற, இத பார், உங்களை சொல்லல தனிநபர் இவர் கேட்டேன். நீங்க வந்து கூட்டத்துல கோயந்தா பண்ணி கூட்டத்துல குழப்ப விளைவிக்கிற மாதிரி நான் ஒண்ணு அண்ணாமலை கிடையாது, புரியுதா? நான் உங்க ஆதரவு தேடி பேட்டி கொடுக்குறேன், நீ வந்து டைவர்ட் பண்ணிடலாம், இதை பண்ணாத. ஒரு நிமிஷம், அதானி அம்பானி இந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஏகாதிபத்தியின் அடையாளங்கள், அவரை சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதோட நிப்பாட்டுங்க, அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. உங்க கேள்வி முடிஞ்சது. கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுறதுக்கு காரணம் என்னவா நினைக்கிறீங்க? அதுதான் அவங்க தான் இந்த மாதிரி மிகப்பெரிய மத அடிப்படைவாதம், இந்த மாதிரி ஒரு முதலாளித்துவத்தின் அடி வருடிகளாக ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அவர்களின் வேலைக்காரர்களாக தணிக்கை குழுவினர் பாவம் வேலை செய்கிறாங்க. தணிக்கை குழுவினர் மீது நான் பழி சொல்லலை, இவ்வளவு நிர்பந்தங்கள் வச்சா நான் என்ன பண்ணுறதுங்கிறத நீங்கள் முடிவெடுங்க ஐயா, நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப எளிமையாக வேலை வாங்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து மலைச்சிடக்கூடாது, மலையை பார்த்து ஐயோ இது மலை ஏற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏறவே முடியாது. நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது, அதை மலைன்னு பார்க்க நீங்கள் சிறு கடுகான்னு நினைங்க, உங்களால் முடியும். அதுமாதிரி அவரை பார்த்த உங்களை பார்த்த ஆள் தோற்றம் தான் அப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர், நல்ல ஒரு மனுஷி, இடம் வாங்கினேன் அதனால அவர் வந்து படம் எடுத்திருக்கேன். ஒரு ஏதோ சின்ன சின்ன கருத்து சொன்னாங்க, அதை எடுத்துக்கலாம். ஒட்டு மொத்தமாக அதை சொல்லாத, இதை சொல்லாத, கூடங்குளம் சொல்லாத, திருநங்க இது பண்ணாத, சிங்கல் ஒன்று சொல்லாத, எதையுமே சொல்லாமல் படம் எடுனா என்ன? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த திரைப்படங்கள் இல்லாமல் இப்போ வர இப்போ சமீபத்தில் வந்த எல்லா திரைப்படங்களுமே இந்த தணிக்கை குழுவோட தலையீடு வந்து அதிகமாக இருக்குல்ல சார்? அது எனக்கு தெரியாதுங்க, இந்த படத்துக்கு இவங்க நியாயமாக நடந்துக்கல, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்ப்போம். இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சின்ன படத்துக்கு மட்டும் ஒரு இது ஒரு ரூல் வச்சுருக்கீங்க, பெரிய படம் பெரிய படத்துக்கு ஒரு ரூல் வச்சுருக்கீங்க,
பெரிய படத்துல நிறைய கவர்ச்சிகரமான விஷயங்கள் ஆபாசம் வருது. பெரிய படங்கள்ல அதெல்லாம் விட்டுறீங்க. நான் இல்ல வயலன்ஸ் இல்ல, சமூக கருத்தோட படம் எடுத்திருக்கேன். சரக்கு படத்துல விஜய் எல்லாம் குறிப்பில்ல, இந்த செண்டு முடிஞ்சு செண்டு முடிஞ்சே சாவறாங்க. ஏதாவது சண்டை முடுறது சொன்னா பத்திரிகை காரணம் சொன்ன இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு பண்ற அப்படி பண்றதா தோணுது எங்களுக்கு. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சென்சார்ல வந்து நிறைய அரசியல்வாதிகள் எல்லாமே எதுவுமே கிடையாது. எந்த இடமும் சார் எல்லாம் அரசியல்வாதி பிஜேபி கரை போட்டு வேசியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருங்க சார். அஞ்சு பேரும் அவங்க என்ன சார் தீர்ப்பு சொல்லலாம்? தமிழ்நாடு அரசுக்கு ஏத்தி இவ்வளவு சொல்லிருக்கேன், ஒரு வார்த்தை கூட அவங்க ஏத்தி சொல்லல. மத்திய அரசு பத்தி ஒண்ணும் பேசாத அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கு? நாங்க படையெடுக்கலாம். நன்றி, வணக்கம், பார்த்துக்கலாம்.